மக்களே கேட்டுக்கங்க இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பிச்சு உதரப்போகுது மழை வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல் நிலவும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பாக திண்டுக்கல் மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் திருச்சி நீலகிரி கோவை சேலம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல கன்னியாகுமரி நெல்லை மதுரை திண்டுக்கல் சேலம் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது கடந்த மணி நேரத்தில் அதிகபட்சமாக கொடைக்கானலில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் வால்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் சேலம் மாவட்டம் கருமந்துறை பகுதியில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி